அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது அண்ணன் சீமான் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் இந்தியாவில் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அக்கௌண்ட் மட்டும் இல்லைங்க, அவர் கட்சியை சார்ந்த மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனா யார் மூலமாக இது முடக்கப்பட்டது அப்படின்றத பத்தி அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. ட்விட்டர் நிர்வாகமும் வந்து எங்களுக்கு ரிக்வஸ்ட் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வந்ததா, தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து மாநில அரசாங்கத்திடமிருந்து வந்ததா, இல்ல வெளிநாட்டு அமைப்புகள் நிறுவனங்கள் அவங்க யாராவது ரிக்வஸ்ட் கொடுத்தாங்களா அப்படின்றத பத்தி ஒன்றும் சொல்லலை. இங்க வந்து இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நிறைய அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் சுத்திட்டு இருக்குங்க. இதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் வேற சொல்லியிருக்காரு, இது வந்து கழுத்தை நெரிப்பதா, கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும், ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா. மேபி நான் என்ன நினைச்சேன்னா, இந்த கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க அப்படின்னு இந்த கிஷோர் கே சுவாமி, நம்ம தம்பி கார்த்திக் கோபிநாத், அப்புறம் சவுக்கு சங்கர், மாரிதாஸ் இவங்க கிட்டெல்லாம் ஒரு பேட்டி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். வழக்கம் போல முதலாளி வந்து கேபுகள்லாம் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு, அதனால அந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டேங்க. இதுல அண்ணன் சீமான் அவர்கள் உடனே முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவித்ததுக்கு இவர் நன்றி தெரிவித்து அவர் ஒரு கருத்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இதை பார்க்கும்போது அப்படியே தில்லானா மோகனாம்பாள்ல சிவாஜியும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த சிக்கல் சண்முக சுந்தரம் சிவாஜியும் அவர் தம்பியா வருவாரு ஏவிஎம் ராஜனும் அந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நமது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சரை பாராட்டுகிறார், நன்றி தெரிவிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து யார் மூலமாக இது வந்து பிளாக் செய்யப்பட்டது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணால் என்ன சாதிச்சிட போகிறாங்க, அது யார் ஒன்றா அந்த பிளாக்கிங்க்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கட்டும், அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதில் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவர்களுக்கு ஆதரவாக நான் ஒரு ட்வீட் போட்டேன், உடனடியாக என்னுடைய அக்கௌண்ட் பிளாக் செய்யப்பட்டது அப்படின்னு. இதெல்லாம் வந்து பனம்பழம் உட்கார காக்கா விழுந்த கதை தானே தவிர, இந்த ட்வீட்டுக்காக இதை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இதை விட எத்தனையோ பேர் இதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால அவங்க அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணலன்னும் போது அந்த ஒரு காரணத்துக்காக சீமான் அவர்கள் அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டாங்கன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. மேபி வேற ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உடனே ஒரு எஸ்எம்எஸ்ல பா என்னோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுப்பா அப்படின்னா உடனே பிளாக் பண்ண போகிறது கிடையாதுங்க. இதுக்கு ஒரு லீகல் ப்ராசஸ் இருக்கின்றது, அதற்கான சம்பந்தப்பட்ட துறை இருக்கிறது, அங்கிருந்து அதிகாரிகிட்டேருந்து லெட்டர் போனோம், இதெல்லாம் இருக்குது. சரி, இமெயில் போனான்னு கூட வச்சுக்காங்க, அப்போ கூட இந்த ட்வீட் வந்துச்சு உடனே பிளாக் பண்ணு அப்படின்றதெல்லாம் காரிய சாத்தியம் இல்லை, வேற ஏதோ ட்வீட்டு காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்தது, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிட்டாய் மாமாக்கள் கூட அவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த ட்விட்டர்லேயே வாழுகிறார்கள். எப்போ தூங்க போவாங்கன்னு தெரியல, எங்கேயாவது ஏதாவது நடந்ததுன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ட்வீட் வந்துடும். சரி, கருத்து சொல்றதுக்கு தான் அவங்க ட்வீட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம் நடக்குது அப்படின்னா பாருங்க இங்க பூகம்பம் நடக்குது, ஏங்க பூகம்பம் நடக்குதுன்னா அங்கே நியூஸ் சேனல்ல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, ஏங்க உங்க ட்விட்டர்ல போட்டு எங்க உயிரை வாங்குறீங்க, அது ஒரு பொழப்பாவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல மட்டுமே கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள், பொது வெளியில வந்து பேசுறது அப்படின்றது ரொம்பவே குறைவு ஒரு சில மிட்டாய் மாமாக்கள். ஆனா சீமான் அவர்கள் விஷயத்துல அப்படியே எல்லாமே தலைகீழங்க. ஏன்னா அவர் வந்து ட்வீட் மட்டுமே போட்டுட்டு கிடையாது, என்ன பொது வெளியில பேசுறாரோ அதுதான் வந்து ட்வீட்டுகளாக வருகிறது. அதனால அவரு பேசினது தப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப அதற்கு வழக்கு தொடுத்திருக்க வேண்டும், அதனுடைய ஃபாலோ அப் தான் இந்த ட்வீட்டுன்றதை நம்ம பார்க்கிறோம். வெறும் ட்வீட்டில் மட்டுமே கருத்து சொல்லிட்டு போறவர் கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள். அப்போ பேசினது தப்பு இல்லை அப்படின்னா அப்ப அதை ட்வீட்ல போட்டது மட்டும் எப்படி தப்பா இருக்க முடியும்? அதனால இந்த கண்டென்ட்னால பிளாக் செஞ்சாங்க அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியலங்க. ஒருவேளை கோர்ட்டுக்கு போறான், ஆனா இதுக்கு இல்லாம கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க, இது நிக்குமான்றதும் சந்தேகமா இருக்கிறது. அடுத்தது, மத்திய அரசாங்கம் இதை செஞ்சிருக்குமா அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ பேர் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அந்த மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவு சொல்லி ட்வீட் போட்டுங்கிறாங்க, அதையெல்லாம் ஒன்றும் பிளாக் பண்ணாம இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த 20 பேரை மட்டும் பிளாக் பண்றாங்க அப்படின்னும் போது வேற ஏதோ காரணமா இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது.
அடுத்தது மத்திய அரசாங்கத்தையோ இல்ல மோடி அவர்களையோ இதுவரைக்கும் யார் எதிர்த்தரப்பிலிருந்து இழிவுபடுத்தல தரக்குறைவா பேசல அப்படின்னு சொல்லுங்க. எந்த அக்கௌண்ட்டையாவது பிளாக் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல பாஜகலயோ ட்ரை பண்ணிருக்காங்களா? யார் என்ன சொன்னாலும் அவங்க கண்டுகிறதே கிடையாது. அதனால ஏதோ மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டாங்க, மோடிய வந்து தப்பா பேசிட்டாங்க, அதனால பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இது உண்மை வெளிவர வேண்டும். அட்லீஸ்ட் ட்விட்டர் நிர்வாகமாவது எங்கேருந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்தது அப்படின்றத சொல்லணும். இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்குங்க. இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தமிழக காவல்துறை தான் இதற்கு காரணம் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாருங்க. அதுக்கப்புறம் தமிழக காவல்துறையிலிருந்து ஒரு மறுப்பு வந்தது, இல்ல இல்ல இது மாதிரி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு. ஆனா மறுபடியும் சவுக்கு சங்கர் ஸ்டாண்ட்ஸ் பை இஸ் ஆர்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாருமே அரசியல்வாதிகள், நீங்க வந்து இந்த காவல்துறை அதை விடுங்க, அரசியல்வாதிகள் யாருமே இன்னார் காரணம் இல்ல இந்த அரசாங்கம் காரணம் அப்படின்னு வெளிப்படையா இதுவரைக்கும் சொல்லல. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, கருத்து பிடிக்கிறீங்களா இப்படிதான் கேட்டிருக்காங்களே தவிர, இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க இல்ல மத்திய அரசாங்கம் பாஜக செஞ்சாங்க அப்படின்னு வெளிப்படையா யாரும் சொல்லலைன்றதை நம்ம கவனிக்கணுங்க. அண்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் இங்க நிச்சயமா நான் சொல்லியே ஆகணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசாங்கத்தின் முன்முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துருக்குதுங்க. அது எல்லாமே வந்து குறிப்பா அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு ஆதரவா ட்வீட் போட்டாரு, அதுக்கப்புறம் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே இன்டெரக்டா இது பாஜகவையும் மத்திய அரசாங்கத்தையும் தான் குறை சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கிற தமிழக பாஜகவாவது உடனே டெல்லியில கூப்பிட்டு நாங்க இது மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உடனடியா ஒரு மறுப்பறிவிக்கை கொடுங்க அப்படின்னு ப்ரோஆக்டிவா இருந்திருக்க வேணாமா? ஆனா பாருங்க, இதெல்லாம் ஜனங்கள்லாம் மறந்து போய் ஒரு பத்து நாள் ஆன பிறகு பாஜகல இருந்து யாராவது ட்வீட் போடுவாரு, பாருங்க இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அறிக்கையை குடுத்துக்கிறாங்க, நாங்கள் இதை வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கல, ஸோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு யார் அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைச்சுருக்கிறீங்க? ஸோ இதுக்கு மத்திய அரசாங்கம் காரணம் இல்லைன்னு சொன்னா உடனடியாக இதுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவா கவுண்டர் கொடுக்க வேண்டியது பாஜகவின் பொறுப்பு. தமிழக பாஜக சென்ட்ரலுக்கு கொண்டு போகணும், சென்ட்ரல்ல இருக்கவங்க கோஆர்டினேட் பண்ணி என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் ஜனங்களுக்கு. எல்லாம் வந்து அப்படியே எருமாட்டு முதுகில மழை பெஞ்சா மாதிரியே உக்காந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஃபால்ஸ் நெரேட்டிவ் மட்டுமே தான் சுத்திட்டு இருக்கும். அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள், அவரு ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல வாத்தியாருங்க பரம்பு வச்சுன்னு பசங்களை அடிப்பாங்க, ஆனா இந்த காலத்துல காலம் மாறிவிட்டது பசங்க அப்படின்னு இருக்காரு. இதை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, என்னங்க இது மாதிரிலாம் சொல்றாரா அப்படின்னு. கரெக்டுங்க, காலம் மாறிக்கொண்டே வருகின்றது, இதனை தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல வந்து இல்ல காலம் நீ மறுபடியும் அப்படி பின்னோக்கி போ, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா மாதிரியே இரு அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஆனா எனக்கும் ஒரு ஆசை, காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த வாத்தியாருங்க பசங்களை அடிச்சது போயிட்டு பசங்க வாத்தியாருங்களை அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றிய காலம் அப்படியே மாறி மக்கள் அரசியல்வாதிகளை ஏமாற்றும் காலம் வர வேண்டும். அது என்னைக்கு வரும் அப்படின்னு தெரியல, ஆனா என்னைக்காவது வரும் அப்படின்னு நம்புறேன். ஆனா அன்னைக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அடுத்ததாக இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. கர்நாடகத்துல துணை முதலமைச்சராக பதவி ஏற்று இருக்கிற டி கே சிவகுமார் அவர்கள், அவர் வந்தவுடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த மேகேதாதுவில் அணை கட்டுவோம், கட்டியே தீர்வோம் நிச்சயம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நாங்க எந்த மாநிலத்துக்கும் துரோகம் செய்யவில்லை, இது என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணு புரியல. ஒத்தனை கூப்பிட்டு புலேர்னு ஒரு அறை விட்டுட்டு, அப்பா நான் உன்னை அடிக்கலப்பா, உன்னை துன்புறுத்தணும்னு நினைக்கலப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அது ஏற்கனவே இந்த காவிரிக்கு குறுக்கே கட்டி வச்சிருந்த அணையிலேயே தண்ணி ஓடாம இத்தினி வருஷமா பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியா இப்பதான் ஒரு 2-3 வருஷமா பிரச்சனை இல்லாம ஓடி நிக்குதுங்க. இப்ப மறுபடியும் புதுசா ஒரு அணைய கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, சரி அணைய கட்டினா எங்களுக்கு எப்படி தண்ணி வரும்னு அதெல்லாம் நாங்க தண்ணி கொடுப்போம், இந்த மாதிரி இங்க குடிதண்ணீர் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியிருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை எடுத்து விடுறாருங்க இவரு. அதுல வழக்கம் போல தமிழகத்திலிருந்து நாங்களும் இதை எதிர்ப்போம், கட்ட விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எப்படியாவது இந்த மேகதாது அணையை கட்டியே தீர்வார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ப்ரொவைடட் அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் சொல்லிக்கணும், மத்தியில காங்கிரஸ் ஆட்சியோ இல்ல காங்கிரஸ் ஆதரவு பெற்ற உள்ளேந்தோ வெள்ளேந்தோ ஒரு ஆட்சியோ அமைந்தால், அதாவது குறிப்பா பாஜக தோற்று எதிர்கட்சிகளுடைய ஆட்சி அங்க வந்தது அப்படின்னு சொன்னா,
நிச்சயமாக மேகதாதுவில் அணை கட்டப்படும். ஆனால் அந்த அஞ்சு கேரண்டி கொடுத்தாங்க, அதை பற்றி ஒன்றும் பேச காணோம். அதுக்கு பிரியங்கா இருக்கே, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அப்படியே எல்லாத்துக்கும் குத்துற முடியுமாங்க. அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது வாய விடும்போது இவங்களுக்கு ஞாபகம் வரலையா? எல்லா பெண்களுக்கும் 2000 அப்படின்னாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்களா? சரி, அவங்கள சொல்லி தப்பு இல்லை. 2000 அப்படின்னு அலைஞ்சிக்கின்னு போய் ஓட்டு போட்டோம் பாருங்க. நம்மளை தான் வந்து எது கையில் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? இப்போ இந்த மேகதாது அணையை கையில் எடுப்பதற்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்குங்க. இது வந்து ஏதோ கர்நாடகத்தில் குடி தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. டிகே சிவகுமார் அவர்களுக்கு அந்த பதவி பிரச்சனை, முதலமைச்சர் பதவி வேணும், அதுதான். அதற்காகத்தான் கையில் எடுத்திருக்கார். என்ன சார் அணை கட்டினா வந்து பதவி வந்துருமான்னா? இருக்குதுங்க விஷயம். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது இன்னும் 1 வருஷம் கூட இல்லைங்க. அண்டு கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் டிகே சிவகுமார் அவர்கள் தான் எல்லா மேனேஜ்மெண்ட்டையும், எல்லானா எல்லாமும் தான் உங்களுக்கே புரியும், அவர் தான் பார்த்துக்கணும். அப்படி எல்லாமும் பண்ணிட்டு 2024 பாஜகவை புறந்தள்ளி விட்டு எதிர்கட்சிகளோ இல்லை காங்கிரஸோ ஆட்சிக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால், ஆட்சியிலையும் வந்து அங்கே உக்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிகே சிவகுமார் அவர்கள் வந்து நாங்கள் டெப்டி சிஎம்மாவே இருக்கேன், எனக்கு சிஎம் போஸ்ட் கொடுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? கடைசி வரைக்கும் டெப்டி சிஎம்மாவே இருக்க வேண்டியதுதான் அவர். எல்லா மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கின்னு, யாருக்கோ ஒருத்தருக்கு சிஎம் போஸ்ட்டு, யாருக்கோ ஒருத்தருக்கு பிஎம் போஸ்ட்டு, இதுக்கு தான் நான் வேலை செய்கிறேனா அப்படின்னு ஒரு கோபம் யாராக இருந்தாலும் வரத்தானே செய்யும். இப்போ பாருங்க, இந்த மேகதாது அணையில் இவங்க வந்து உறுதியாக இருந்தார்கள் என்றால் காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகத்தில் இங்கே கூட்டணியில் குழப்பம் வரும். தமிழகத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அழகிரி அவர்கள் சொல்லலாம், சார் அதுக்கு வந்து கர்நாடகா காங்கிரஸ் அதை நீங்கள் விட்டுருங்க, எங்களுக்கு கொடுக்குற 10 கொடுங்க அப்படின்னா 10 ஒன்று கூட கிடையாது. இங்கே காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தா சுத்தமாக ஊற்றின்னு போடும் திமுகவில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா காங்கிரஸை கூட்டணியில் வச்சிங்கன்னா இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இங்கே தமிழகத்தில். 2024 பிரச்சாரத்தில் இங்கே காவிரி விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற மாதிரி அங்கே அணை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக அப்படின்னு. அப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கழட்டி விடப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு சீட்டும் முக்கியம். ஏன்னா அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்குதுன்றதே பெரிய விஷயம். அதனால இந்த கூட்டணியிலேருந்து வெளில போகிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். சரிங்க, ஒரு 4 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்லங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போது இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்றால் கர்நாடகத்தில் என்ன பண்ணணும்? காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாது பிரச்சனையை தற்காலிகமாகவாது கொஞ்சம் அப்படியே ஒத்தி வைக்கணும். கரெக்டா? இதை ஆரம்பித்தவர் யாரு? டிகே சிவகுமார். அப்போது அவர்கிட்ட தான் இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணணும். சிஎம் சொல்லலாம், அதெல்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் கட்ட மாட்டோம், இவர் விட மாட்டார், அணை கட்டியே தீருவோம் அப்படின்வாரு. ஏன்னா அவருடைய இலக்குன்றது அந்த சிஎம் பதவி, நாற்காலி. அதனால இப்போ ஓப்பனாகவே அவர் ஒரு போட்டிக்கு தயாராகி விட்டாருன்னு தான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ சிவகுமார் அவர்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா காங்கிரஸ் என்ன பண்ணணும்? சீதாராமையா அவர்களை, சித்தராமையா அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எம்பி எலெக்ஷனில் போட்டி போடுங்க, அப்படியே நேராக உங்களை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுறோம், இவர் வந்து ஒரு சாதாரண சிஎம் ஆகிட்டு போடணும், இப்படித்தான் டீல் போட்டானோ. டிகே சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, நீங்கள் வந்து இந்த சிஎம் பதவி விட்டு வெளில வாங்க, நான் அங்கே போய் உக்காந்துக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எம்பி எலெக்ஷனில் போட்டி போடுங்க, அந்த ஜெயிச்சா சென்ட்ரல் மினிஸ்டர் கூட அவங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இங்கே சிஎம், இதுதான் நிரந்தரம், அது எப்படின்னு தெரியாது, இதுதான் அவருடைய கருத்தாக இருக்கும். அப்போது இதற்கான ஒரு பொசிஷனிங்காக தான் நான் இதை பார்க்குறேன். சரி, அப்படியே சிவகுமார் அவர்கள் அங்கே சிஎம்மாக வந்து உக்காந்தீங்கன்னு, காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்து விட்டது, சித்தராமையா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரும் ஆயிடுறாரு அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ இங்க சிவகுமார் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுமா வேணாமா? ஏன்னா இந்த மேகதாது அணை அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயமா பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அதை எப்படியாவது கட்டியே தீர்வோம்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாஜக ஆட்சியில் அங்க இருந்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து இங்க போராட்டம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏதோ பேசி இல்லை இல்லை அந்த மாநிலத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தாங்க. இப்போ வந்து பேக் பர்னரில் வச்சுருந்தாங்க பாஜகவில். ஆனால் இவர் சோக்கா ஒரு ப்ரொவிஷன் எடுத்து விட்டுக்கிறார் பாருங்க, டிகே சிவகுமார், குடிநீர் தண்ணீர் தேவைகளுக்காக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டாருங்க. இப்போ இதையே பெருசாக்கி நாங்கள் அணைய கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தரப்புலேருந்து கோர்ட்டுக்கு போனோம், அதில் ஒரு தீர்ப்பு வரும், உடனே அவங்க அப்பீலுக்கு போவாங்க. இது நடுவில் இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டு தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம், மக்களது கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய முன்னுதாரணம்லாம் இருக்குது, ரைட்?
அப்போ காங்கிரஸும் அங்க ஆட்சியில் இருக்குது மத்தியில அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. மேகதாதுல ஒன்னும் பக்கத்துல ரெண்டு மூணு நாலுன்னு கட்டிக்கினே போலாம். நாம கடைசி வரைக்கும் எதிர்த்துக்கினே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி எத்தனை விஷயங்களை நாம எதிர்த்துன்னு வந்துக்கிறோம் தெரியல அவங்களுக்கு. இந்தியை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம்னு எத்தனை வருஷமா நம்ம சொல்லின்னு வந்துக்கிறோம், தாரெல்லாம் பூசியிருக்கோம். ஆனா எப்படிங்க எடுத்த உடனே அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு இந்தி தெரியும் அதனால அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாரு அப்படின்னு கேட்டவங்க மூஞ்சிலெல்லாம் தற்பூசலையா? நீட்டை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டுகிறோம். நீட் கோச்சிங்கும் நம்ம பண்ணிட்டுகிறோம். எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து இந்த பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு இங்க எத்தனை பேர் சொல்லிட்டுகிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து டாக்டரு, வக்கீலு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில உயர்மட்ட குழு, இதெல்லாம் வரும்போது இந்த சோ கால்டு பார்ப்பன ஈயத்தை தான் நம்ம போடுறோம். அந்த மாதிரி மேகதாதுவையும் கடைசி வரைக்கும் எதிர்த்துக்கினே இருக்கலாம். அதை பத்தி கவலையே கிடையாது. கட்சி வரைக்கும் சொல்ல பார்த்தீங்களா, நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு. நாமளும் வந்து ஆ ரைட்டு எதிர்க்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியில தண்ணி இல்லாம, ஐயோ காவேரியில தண்ணி இல்லைன்னா அப்புறம் எப்படி பூ போடுறது? அதான் பூ போடுறது, அது வேற ஒண்ணு இருக்குல்ல. சரி விடுங்க, என்ன இப்போ விவசாய பத்தி யார் இன்னைக்கு நிஜமா கவலைப்பட்டுக்கிறாங்க? நாம மட்டும் புலம்பி என்ன பிரயோஜனம்? மீண்டும் அடுத்து பதில் சந்திப்போம். வணக்கம்.